என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான பல அப்டேட்ஸ் இருக்கு. அதை பத்தி பார்க்க முன்னாடி சேனல் புதுசாக என்ன உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. அப்படி வீடியோக்கு லைக் பண்ணிக்க பண்ணா இதே மாதிரி எல்லா வீடியோஸ் வரும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முக்கியமான விஷயம், மோக்கோக்கு இம்புட்ருவாடா அப்படின்னு மூக்கு மேலே கை வைக்கிற அளவுக்கு வேற லெவலில் பல ரிவார்டு கொடுக்கலாங்க. ஸோ நமக்கு வந்து ஃபோர்த் டென்னிஸ் விளாடலாம், இண்டிபெண்டன்ஸ் டே வரலாம், ஆனால் மோக்கோ மக்கிய வரவே முடியாது அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கு. ஸோ எல்லாத்தையும் என்ன டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் ஒரு வீடியோ போட்டுருப்பேன், அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துங்க. சரி, நமக்கு ஃபோர்த் டென்னிஸ்க்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக ட்ரீட் இருக்கா பரவாயில்ல, வாங்குறவங்க ஃப்ரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க, மூஞ்சியில் காக்கா பி ஒட்டின மாதிரி இருங்க, இருந்தாலும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்குது, நல்லா தான் இருக்குது நானே சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ மெயினான அப்டேட்குள்ளே பார்க்க போகிறோம். எம்ஐடி ஐட்ஸ்லாம் நமக்கு வந்து வருமா அப்படின்னு பல இருக்குது. வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மூணு எம்ஐடி ஐட்ஸும் ரிட்டன் வர பார்ட்டி ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டு. இது இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு எதிராக வரும் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ஈவெண்ட்டு, இதுவும் பார்த்திங்கன்னா அதே தான். ஸோ ரீசெண்டாக ஒரு சிலருக்கு வந்துச்சு மூணு எம்ஐடி ஐட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ரிட்டன் வந்திருக்கு. நான் சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு கடையில் அதே மூணு மீடியட்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு. மேக்ஸிமம் மூணு வந்துச்சுன்னா இது மூணு தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு வந்துச்சுன்னா டிராபிக்கலும் ரேப்பரும் வரும், ஒன்று வந்துச்சுன்னா நம்ம தலைமை ரேப்பர் தான் வருவேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உண்மை. ஸோ வேறு வழி இல்லை, நம்பி தான். ஸோ இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆகஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செலிப்ரேஷன் அப்போ இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து சிங்கிளெல்லாம் விட மாட்டாங்க, கூட்டமாக தான் விடுவாங்க. அடே டே இதை விட்டுட்டேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க, அதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது வரலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த ஒரு எம்பி பார்ட்டி ஏன் வரவே மாட்டேங்குது அப்படின்னா அது கூடிய சிமெண்ட் நமக்கு வந்து ஃபேடவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ப்ராபப்ளி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதோட பவரும் பார்த்தீங்கன்னா அதனால தான் லீக் ஆகலே அனுபவம். ஸோ நமக்கு ப்ராபப்ளி இது வந்து ஃபேடவில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேற்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ அடுத்து வந்து நமக்கு வெப்பன் டேல் ஏதாச்சும் சேஞ்ச் நடந்திருக்காங்கன்னா ஆமாம் சேஞ்சு தான் வரப்போகல, நமக்கு வெப்பன் டேல் முடிஞ்சாலும் புது கணம் வரப்போகுது, அந்த சேஞ்சு கணு இந்த கணு தான் அப்படின்ற ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லிக்கிறேன். இதை பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் என்ன நிறைய ஒரு வெப்பன் டேல் வெப்பன் டேல் வெப்பன் டேல் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, நம்ம ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டாக சொல்லியிருப்போம் இந்த மாதிரி இதாண்டா வரப்போகுது மன்னிச்சுக்கோங்களா அப்படின்ற ரேஞ்சை சொல்லியாச்சு. அந்த ஒரு கோல்டன் எம்ஐடிஎன்ஸோன் அதை பற்றி தனியாக ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது, அதை சொல்கிறேன். இப்போ தெரியும் என்ன ஒரு முக்கியமான விஷயம் டக்குன்னு சொல்லிட்டு போயிறேன். நமக்கு இந்த கொலாபரேஷன் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சியை உருன்னு வச்சுருக்கேன், இந்த பாய் உள்ளதே. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா வருவானா அப்படிங்கிட்டா இப்போ தடிக்கு வரமாட்டேன், நம்ம பையன் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருவேன். சரி பதினொன்றா என்னமோல சொன்னாங்க,
இப்போ 12ஆம் தேதியோ 13ஆம் தேதிக்கு மேல் பண்ணுறா வர்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட் ஆட் பண்ண மாறன்ட்டு படுத்துக்கொள்ளுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணால் இந்த ஒரு அப்டேட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். 4th anniversary நம்ம ஸ்பெஷலாக ஏதாச்சும் வருமானம் என்ன கண்டிப்பாக ஸ்பெஷலாக வருது. ஆனால் இது வருதான் என்ன இது வரல ஏதாச்சும் அவங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான், இது ஆல்ரெடி ரிட்டன் வந்துருச்சு, இதுக்கு மேலே வராது சொல்லி சொல்லி என் வாய் வலிச்சு போச்சு. ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பற்றி இனிமேல் யாரும் கேட்க வேணாம். இந்த ஒரு ஏகே அவங்க வந்து வர்றது கொஞ்சம் ரேரு தான், வராது எனக்கு தெரிஞ்சு. நமக்கு கோப்ரா ஃபண்ட்னா வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி கூடுதலான அப்டேட் ஏதாச்சும் கிடச்சி அப்படின்னா டேட்டோட பார்த்திங்கன்னா நான் வந்து போடுறேன். ஸோ இப்போ தெரியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெயினான விஷயத்துக்குள்ள பார்க்குறோம் என்னன்னு. என்ன அக்டோபர் மந்த்துக்கு ரெட் பாஸ் ப்ரீ ஆர்டர் சுட்டேன், செப்டம்பர் மந்த்துக்கு அப்படியே சொல்லி விடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மந்த்துக்குலாம் பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் எதுவும் சொல்லலை. ஸோ ஏன் சொல்லலை அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அவனுக்கு தான் தெரியும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சொல்லிடுவாங்க, இப்போ தானே அக்டோபர் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்துச்சு நான் பார்க்கலையா என்னன்னு தெரியல. நான் அக்டோபர் மந்த் தான் பார்த்தேன், செப்டம்பர் மந்த்தை பற்றி நான் இது வரைக்கும் எதுலையும் பார்க்கல. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா அது என்ன சின்ன அப்டேட் தானே, அதுக்கு ஒன்றும் அவ்வளோ சீன் இல்லை. இன்னும் 28 இன்னைக்கு 9ஆம் தேதியா சொன்ன நாள் கிடக்கு, அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நான் போட்டு விட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மந்த்து அக்டோபர் மந்த் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போட்டுருவோமே அப்படின்ற கண்டி ரெண்டுமே ரிவ்யூ பண்ண போகிறோம். எப்படி இருக்குது இந்த எலைட் பாஸ் அப்படிங்கன்னா அப்படியே தான் இருக்குது, 225 பேட்ச் தான் இருக்குது, அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. இந்த மக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான்டா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இருந்தாலும் 225 தானே இருக்குது, உள்ளதான் நான் சொல்கிறேன் கரெக்டாக தான் சொல்கிறேன், நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அப்படியே தான் இருக்குது, வேறு எந்த வித மாற்றம் கிடையாது. எப்படி நமக்கு வந்து ஃபீமேல் உள்ள மேல் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் இருக்குது. அக்டோபர் மந்த்தாச்சு எப்படி இருக்குது அப்படிங்கன்னா அதுவும் அப்படியே தான் இருக்குது. இப்படியே பேசிக்கிட்டுனா செருப்பாலே அடிப்பேன் அப்படின்னா சும்மா சொன்னேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 2 மந்த் எலைட் பாஸும் கம்பேர் பண்ணி எது நல்லாயிருக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா பண்டில்ஸ் இருக்கும், மேல் பண்டில்ஸ் ஃபீமேல் பண்டில்ஸ் இருக்கும், ரெண்டுக்குமே ஒன்று விஷஸ் ஒன்று வச்சுக்கிறோம். ஸோ எவன் நல்லா இருக்கா எவன் நல்லா இல்லை அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு பார்க்க போகிறோம். உங்கள் கருத்து என்ன செப்டம்பரா அக்டோபர்னா சும்மா அடிச்சு காட்டுங்க கமெண்ட் பாக்ஸில், செப்டம்பரா அக்டோபரா அப்படின்னு போட்டு விடுங்க. இதில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூமெண்ட்டு எப்படி மூமெண்ட் போகிறேன் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரே கற்றுருப்பேன் நம்மளுக்கு இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ மைக்கேல் ஜாக்சன் அளவு இல்லைனாலும் ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸ்டெப்பு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அக்டோபர் எலெக்ட் பாஸ்ட் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூட் பாக்ஸ் தான், வேறு லெவலில் இருக்குது. ரூட் பாக்ஸ் தண்ணியே வாங்கலாம்டா அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ரூட் பாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த மாதிரி டிசைனில் விட்டது இல்லை, விளக்கு மாக்கிய விட்டது இல்லை. விளக்கு மாதிரி வேணால் விடுவாங்க, இது விளக்கு மாக்கி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விட்டது இல்லை. ஓகே. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன இந்த ஒரு அப்டேட் நம்ம வந்து மெயினான அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தனியாக போடுறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் போடுறேன் அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன். ஸோ நமக்கு வந்து இந்த OP20 நிறைய வெஹிக்கிள்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அப்படின்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா என்ன சும்மா வந்து இந்த கொலாபரேஷன் வேறு இருக்குது, அதுக்கே நிறைய ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா வரப்போகுது. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா உங்கள் இந்த மோக்கோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து அதுவும் ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். செலிப்ரேஷன் சொல்ல முடியாது, திருட்டுத்தனமாக அதுவே வேலையை பார்த்துக்குச்சு அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் இந்த மந்த்து இந்த அப்டேட்டில் வரப்போகுது அப்படின்ற காணி அதில் இருக்க வெஹிக்கிள் ஸ்கின் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக முக்கியமாக சொல்லணும் அப்படிங்கிற கல்வி இருந்தால் அதை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ நமக்கு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நிறைய வெஹிக்கிள் ஸ்கின் வரும்போது எல்லாத்தையும் எதிலடா விடுவேன் அப்படின்னா ஒன்று வெப்பியன்ட் இருக்குது, இன்னொன்று கைவசம் டாப் அப் யூண்ட் இருக்குது. கைவசம் டாப் அப் யூண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதான் உண்மை. நமக்கு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா வச்சு செய்ய போகிறேன் அப்படின்ற ரேஞ்சில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய டாப் அப் யூண்ட் வரும்போது முக்காசி அதுனா இந்த கன்னு இந்த வெஹிக்கிள் தான் என்ன பார்ப்பீங்க, பார்த்து பார்த்து சளிச்சு போய் இனிமேல் டாப் அப் யூண்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு நினைப்பீங்க. நினைக்கிற நேரத்தில் என்ன சூப்பரான டாக்குமெண்ட் வரும், அதை பற்றி பார்த்தா பொறுமையாக ரிவியூ பண்ணலாம். இப்போ தெரியுமா நம்ம வந்து இந்த ஒரு பண்டில் பார்த்துக்கோங்க, இது வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கன்னா பயங்கரமாக இருக்காரோ, ஸோ அப்படி தான் இருப்பார். இந்த ஒரு பண்டில் பற்றி என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க, சஸ்பென்ஸே. இந்த ஒரு பண்டில் பற்றி ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது, அதை பற்றி பார்த்திங்கனா நம்ம வந்து இப்போ சொல்லலை, இப்போ சொன்னால் சுவாரஸ்யம் குறைஞ்சி போயிடும். இந்த ஒரு பண்டில் ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, வேறு லெவலில் இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயத்துக்குள்ள வந்துட்டோம். என்ன அப்படிங்கன்னா 4th anniversary பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ படைச்சு கூடிய சீக்கிரமே 4th anniversary வரப்போது, அதுக்கு செலிப்ரேஷனில் அது இதுன்னு ஜாலியாக கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. கொண்டாடத்துக்குள்ள பல ஈவெண்ட் வரும், பல ஃபீட்பேக்ஸ் வரும், இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிக்கலாம். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ படாச்சு. அதை எப்படி நான் பார்க்குறது அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ, இந்த வீடியோ கீழே நம்ம சேனல் நேம் தெரியுதா, டச் பண்ணி உள்ளே போங்க. உள்ள போனோட ஹோம் பேஜ் இருக்கும், ஸோ அப்படியே ஸ்வைப் பண்ணி அப்படின்னா வீடியோஸ் இருக்கும். வீடியோஸில் போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த 4th anniversary தமிழோட ஒரு வீடியோவும், 15th August இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன அண்ணனுக்கு என்ன ரிவார்ட்ஸ் வரப்போகுது அப்படின்ற எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ தனித்தனியாக செப்பரேட்டாக போட்டிருப்பேன். அந்த செப்பரேட்டான வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். அதனால் அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை விட்டுட்டே
ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு சிரமமே கொடுக்காம கமெண்ட் பாக்ஸில் எப்பயுமே ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த எலைட் மோக்கோ, எலைட் மோக்கோக்கு எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வரும்போது அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே வேறு லெவல்டா. நமக்கு வந்து என்ன கனியை நல்லது பண்ணிட்டானா அப்படின்னு நினைப்பீங்க. நினைக்கிற நேரத்தில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பேன். அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும். அந்த ஒரு வீடியோ லிங்க் கமெண்ட் பாக்ஸ்க்கு மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துங்க. இன்றைக்கி வீடியோ நீங்கள் கேட்ட புக்காஸ் எப்படி எல்லாத்தையும் மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலோசிக்கும். அப்படி வீடியோக்கு லைக் போட்டிங்கன்னா இதே மாதிரி எல்லா வீடியோஸ் வரும். மறக்காமல் எவ்வளோ போகிறேன் நைட் அப்டேட் வீடியோ 9:00 வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ தான் சீன் வீடியோ. டேக் கேர், பை கைஸ்.